அது யாரானு விசாரிக்கும் போது உங்க பொண்ணு நீங்க ஒத்துக்கிட்டா உங்க பொண்ணையே மேரேஜ் பண்ணிக்கலாம் ஏன் பொண்ணியா மேரேஜா ஆமா என்ன அங்கிள் தானே ஷாக் ஆயிட்டீங்களா சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் உள்ள வந்ததுனால என் லைஃபே டோட்டலா பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறி போயிருந்தது ஆஹா அண்ணா உங்க கால் வந்ததுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் கலர்ஃபுல்லா மாறி போச்சு நீங்க உங்க பொண்ணை கட்டி கொடுத்தா மதுரை பஸ் ஸ்டாண்ட் ஓரமா உங்களுக்கு ஒரு செல வச்சிருவோம் சார் எப்படியாவது என் பொண்ணை சம்மதிக்க வச்சறேன் ஆனா அதுக்குள்ள நீங்க மனசு மாறிடாதீங்க அம்மா அபர்ணா ஆ என்னப்பா உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டமா மாப்ள யாரு டாடி ஆ பிரபாசுமா அம்மாடி 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 என்னமா இப்படி திடீர்னு பயங்க விழுந்து நேந்துரு டாடி நான் வந்து சொல்லாத நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத நீ யாரையாவது லவ் பண்றதா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஒரு புக்கா வெளியிடு ஆனா தயவு செஞ்சு என் பேச்ச மட்டும் மறுத்துறாதம்மா ஹீரோ பிரபாசுமா 7 அடி உயரம் நதி எப்பவுமே கடல்ல தான் கலக்கணும் நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் திஸ் இஸ் மை ஆர்டர் எஸ் எலிங்க பொரியல மாட்டிக்கிச்சு இந்த நாலு நாளைக்கு நமக்கு டென்ஷன் இருக்காது மீ 5 வா ரே வா எந்த கோழி சாப்பிட்டாலும் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான் நாட்டுக்கோழியில மிளகு போட்டு வறுத்து சாப்பிட்டதும் உடம்புல யானை போல வந்த மாதிரி இருக்குனே என்னடா சாப்பிடுங்க எப்படிடா சாப்பிட முடியும் நாம இங்க மட்டன் சிக்கன் இறானி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாவம் அங்க நம்ம சுலைமான் தயிர் சாதமோ பருப்பு சாதமோ யாருக்கு தெரியும் ஆமா தம்பி அவன் 365 டேஸும் சிக்கன் 65 சாப்பிடுற ஆளு டேய் நாம ஒரு வேலை செய்வோம் இந்த லெக் பீஸ் எல்லாம் பார்சல் பண்ணி அவனுக்கு கொண்டு போவோம் இந்த பஞ்சாங்கம் வேட்டி கட்டறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா சாமி நிஜமா தான் என்ன தெரிஞ்சதா நீ கரெக்ட்டா அவன் கையில கிடைக்கிற மாதிரி வீசிடுவேல்ல உனக்கு ஏதாவது டவுட்டா இப்ப பாரு லெக் பீஸ் பறக்குதுடா இதா இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணனும் ஓஹோ ஐயோ யப்பா சிக்கனே எங்க ஏல போய் ஒளிச்சிக்கலடா வாடா யார் போட்டது இது என்னயா பாண்டிய ராஜ் என்னது ஏய் ஒண்ணுலயே மறக்கற ஒண்ணுலயே இதே கேள்வி கேட்டிட்டே இருக்க வெங்காய பக்கோடாயா வெங்காய பக்கோடா ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடுறேன் கெட்டு போடு பக்கோடாயா கெட்டு போனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுடா சாப்பிடுடா அட கடவுளே சூடான வெங்காய பக்கோடா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் பாக்கிட்டு குடுங்க குடுங்க அப்பா இது வெங்காய பக்கோடா இல்ல சிக்கன் பக்கோடா ஐயோ 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 என்ன பிராமண துரோகி காலிஃப்ளவர் பக்கோடா சொல்லிட்டீங்க பசங்களுக்கு சிக்கன் பக்கோடாவா கொடுத்துர்க்கேன் அதென்ன லாலிபப்பா இல்லப்பா இல்லப்பா இது போடு போடுங்க போடுங்க சச்சி ஏய் ஹோம நடக்கறது வீட்டுக்குள்ள இதெல்லாம் யாரா கொண்டு வந்தது ஐயா இந்த அக்கிரமத்தை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுயா வெங்காய பக்கோடான்னு சொல்லி கோழி கறி கொடுத்து தின்ன சொல்றாங்க குழந்தை துரோகம் நாங்க திங்க போனோம் அப்பா வீச சொன்னாரு நாங்க வீசிட்டு அவ்வளவுதான் இந்த பாக்கெட்ட பாண்டியராஜ் தான் கிட்ட இன்னைக்கு சிராவணி பஞ்சமி சுப முகூர்த்தம் இந்த மஞ்சள் குங்குமத்தை உங்க வீட்டு மகாலட்சுமிக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அதனால உங்க தங்கச்சி சரஸ்வதிக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் சரஸ்வதி அம்மா உங்க தங்கச்சி அவங்கள நீங்க மன்னிச்சு என் தம்பியும் பொன்னியும் கொல்ல முயற்சி பண்ண அந்த பாஷா குடும்பம் இந்த யாகம் முடிகிற வரைக்கும் தான் உயிரோட இருப்பாங்க அதுக்கப்புறம் இருக்க விட மாட்டேன் இதை கேளு அப்பேற்பட்ட நரசிம்ம வீட்டுல ஒரு பிராமணனா என்டர் ஆயிருக்கானா நம்ம சுலைமான் சாதாரணமான ஆளே கிடையாது இது சீக்ரெட் மேட்ரு மெதுவா சிரிங்க முட்டாளுங்க சீக்ரெட்னு சத்தமா சொல்லிட்டு சிரிப்ப சீக்ரெட்டா சிரிக்கிறானுங்க இப்போ யாகம் நடக்கிறப்போ நம்ம சுலைமான் பாஷா சரஸ்வதியோட பையன்னு தெரிஞ்சிட்டா
அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம அந்த அல்லாஹ் தான் காப்பாத்தணும். சுலைமானை இல்லடா, அல்லாஹ் என்ன காப்பாத்திட்டாரு? அல்லாஹு அக்பர். சுலைமான் தொலைஞ்சான், பாண்டிய ராஜா அழிஞ்சான். ஐயா உங்களை உள்ள விடணும்னு சொல்லுங்க. போ நில்லுங்க, 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 போங்க, சொல்ல கேளுங்க. டேய் பாண்டிய ராஜா, சர்பா கேட்ட பைத்தியமா என்ன? டேய் 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 டேய், எங்கடா வந்த? அந்த கிருஷ்ண சாஸ்திரி பாஷா சரஸ்வதி பையன் சுலைமான்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடு. மறுபடியும் ஏன் உள்ள வந்த? உனக்கு ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறேன். முதல்ல இவனை போட்டு தள்ளு. நம்ம வீட்டுல யாகம் நடத்துற அந்த கிருஷ்ண சாஸ்திரி யாருடா? என்ன இது? நம்ம வீட்டுல யாகம் பண்ற கிருஷ்ண சாஸ்திரி சரியா யாகம் பண்ண மாட்டேங்கிறாரா? இவனுக்கு தான் சரியா பண்ண தெரியுமா? வீணா பாவம் அவர் மேல பழிய போடுறான். சாத்து சாத்தி இருக்கலாம்ல, செத்து போயிடுவாங்க சார். நீங்க போங்க, என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். அட்டாக் பண்ணது என் சித்தப்பா. அத மாமாவும் நம்ப மாட்டேங்கிறாரு. ஆமா, நம்ம அன்னைக்கு புலி வேஷத்துல வந்தது யாரு? ஒண்ணுமே புரியலையே. டேய் பாண்டி ஃபோன் பண்றாரா? ஐயோ பைத்தியக்கார பாண்டி ராஜா. ஹலோ, நீங்க ஒரு தடவை நீங்க கட்டிக்கு போற பொண்ணோட பேசுங்களே. அங்கிள் டாலி, நிஜமா? எனக்கு அவ்வளவு அதிர்ஷ்டமா? அப்பர்ணா, இங்க வாமா. பிரபாஸ் உன் கூட பேசணும்னு ஒத்த கால நிக்கிறாருமா? பிரபாஸ்? ஆமா. ஹலோ ஹலோ, பிரபாஸ் ஹியர். பிரபாஸ்! ஏங்க அப்பர்ணா, ஒரு பாட்டு பாடுங்களேன். பாட தெரியாதுங்க. எனக்காக பாரு. அடிக்காய்ச்சல் அடிக்காய்ச்சல் அடிக்காய்ச்சலே, நெஞ்சுக்குள் அனல் காய்ச்சலே, உன்னோடு நானும் தான் சேர்ந்து வாழவே, மண்ணிலே பிறந்தேனே நானே. நல்லா இருக்கா? சூப்பரா பண்ணீங்க. தேங்க்ஸ்ங்க. மருதாணி நல்லா செவந்துச்சுன்னா அழகான புருஷன் கிடைப்பானா? சரி அதெல்லாம் விடு, நீ யாரையாவது காதலிக்கிறியா? என்னத்த சொல்றது, நான் ஒருத்தனை லவ் பண்ண, ஆனா வேற ஒருத்தன் என்ன லவ் பண்றான்? முதல்ல உன காதலிச்சது யாருன்னு சொல்லு. என்ன? ஹீரோ பிரபாஸ் லவ் பண்றாரு. பிரபாஸ்? ஓகே, அப்போ நீ யார காதலிக்கிற? அது சொல்லு. யாருன்னா? கல்யாணி மேடம், கௌரி பஞ்சாங்க வேணும் கேட்டீங்கல்ல, இந்தாங்க. தேங்க்ஸ் சாஸ்திரி. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஓகே. நான் லவ் பண்ணது இரு இரு இரு. ஏய், என்னோட தவளை கைட்டு விட. யோ சீக்கிரம் போடி. கிருஷ்ண சாஸ்திரி, ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். ஐயோ என்னங்க இது எக்ஸ்போசிங்? இதென்ன கேரளா நினைச்சீங்களா? மதுரை யாராவது பார்த்தாங்கன்னா சீ விடுவாங்க. என்னது அதுக்குதான்? யாராவது பாக்குறதுக்குள்ள தாவணியை கட்டி விடு. நித்திய பிரம்மச்சாரி, கட்டோர ஏக தண்ட உத்தண்ட உபாச கண்ணா, இந்த அபச்சாரத்தை செய்ய மாட்டேங்க. கட்டாம போனா நீதான் தாவணி உருவினேன்னு சொல்லுவேன். வா கட்டு. நான் இதை பார்க்கல, நான் இதை பார்க்கல. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்னங்க நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க, இப்படியே இருந்தா போயிடும். என்ன என்ன போகும்? இந்த வீட்டு மானத்தை சொன்னமா? என்ன ஷர்மிளா, கிருஷ்ண சாஸ்திரியோட நீ இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. நான் கிருஷ்ண சாஸ்திரிய லவ் பண்றேன், அதுல எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. எனக்கு அவனோட தான் கல்யாணம். ஷர்மிளா கிருஷ்ண சாஸ்திரியோட ஃபிக்ஸ் ஆயிட்டா? பிரபாஸ் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. அப்படிதான் நான் பிரபாஸே லவ் பண்றேன். ஆடி போயிட்டா கிருஷ்ண சாஸ்திரி. ஏ அப்பர்ணா, எனக்கு ஒரு உதவி பண்ணடி. ஹாய் சுலைமான். சுலைமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சது? பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது, என்ன கூட்டிட்டு போ. முடியாது, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. ஓய், மரியாதையா என்ன கூட்டிட்டு போறியா? இல்ல அந்த தண்ணி டேங்க் மேல இருந்து எல்லாரும் கேக்குற மாதிரி சுலைமான கத்தி கூப்பிடவா? பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமா சரி வா, வந்து தொலை. பாய். ஏய், நீ எப்படிங்க அந்த லூசங்க? அவ பிஸியா இருக்கா, அதனால என்ன நடப்பிருக்கா?
நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவ பிஸியா இருக்கனா நீ போவியா? கோவப்படாத கிருஷ்ண சாஸ்திரி. தொடாத. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வா போலாம். ஹே, இது அழகா இருக்குல்ல கிருஷ்ண சாஸ்திரி. ஏ கையில போட்டு விடு. தப்பு தப்பு. நான் போட கூடாது. அப்ப நீ தான் போட்டு விடணும். போடு. போலாமா? வா. என்ன பண்ணு? என்ன பண்ணு? உங்க தம்பிய புலி வேஷத்துல கொல்ல வந்தது இவன். ஐயோ, படிச்சிருக்கியா படிச்சிருக்க? அந்த சக்கர பாட்டி சொல்லுதா இல்ல அந்த மாதிரி பண்ணல? சக்கர பாட்டியா? அன்னைக்கு கொலை செய்ய வந்தது பாஷா இல்லையா? உங்க பொண்ணை கடத்திட்டு போய் தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாயா? அந்த சக்கர பாட்டி, அந்த சக்கர பாட்டி கிட்ட சொல்லு, அவ சீக்கிரமே சாக போறான். வீரபாண்டி ஐயா, அன்னைக்கு நீங்க கோபத்துல பாஷாவோட குடும்பத்தை கொல்ல போனீங்க. ஒரு மனுஷனை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் கூட பத்தாம போகலாம், ஆனா அவனை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நொடி போதுங்க ஐயா. மனுஷங்களை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. யாருங்க நீங்க? வீரபாண்டியரை பார்க்க வந்திருக்கிற பாண்டிய நாட்டு மகாராணி. எங்க உங்க ஃபேஸ் கொஞ்சம் காட்டுங்க. நான் அவர்கிட்ட தான் காட்டுவேன். வீரபாண்டி ஐயா கிட்ட நான் ஒரு அந்தரங்கமான விஷயம் பேசணும். வீரபாண்டி ஐயா கிட்ட அந்தரங்கமான விஷயம் பேசணுமா? ஏய், நில்லு 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 நில்லு. உன்னை பார்த்தா மகாராணி மாதிரி தெரியலையே. பத்து பேரை வச்சு பிசினஸ் பண்ற மாதிரி தெரியுதே. வாட் ஆர் யூ டாக்கிங் நான்சென்ஸ்? உனக்கு சந்தேகமா இருந்தா என் சின்ன வயசு போட்டோவை பாரு. சமந்தா, ஏய் ஏய் சமந்தா, ஏய் சமந்தா.
நீ எங்க ஓடி போனாலும் சரி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்டயும் உன்னை உண்மையை சொல்ல விட மாட்டேன்டா. ஷர்மிளா, உங்க அம்மா உன்னோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அருமையான முடிவு எடுத்திருக்கீங்க சார். நல்ல சம்பந்தத்தை நானே கூட்டிட்டு வரேன் சார். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? என்ன விஷயம்? அது அம்மா, நான் கிருஷ்ண சாஸ்திரியை விரும்புறேன். தூரமா விரும்பல. எனக்கு என் காதல விட உங்க கௌரவம் தான் அப்ப முக்கியம். அதை விட நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு முக்கியம். நீங்க வேண்டாம் சொல்லிட்டா நான் மறந்துடுவேன். எனக்கு நீங்க எல்லாரும் வேணும். தேவா, இப்பவே கிருஷ்ண சாஸ்திரி வீட்டுக்களை வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கண்டு துணுமா வெட்டி போடுங்க. வேண்டாமா சார்? தம்பி, அவங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கல்யாண விஷயத்தை பேசிட்டுவாங்க. ஆனா அதுக்கு லவ் பண்றது தப்பு இல்ல, பெரியவங்க கிட்ட சொல்லாம ஓடி போறதுதான் தப்பு. போய் பேசிட்டுவாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. கிருஷ்ண சாஸ்திரி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் அப்பா அம்மா யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் ஜாதி என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவர் பிராமன் தெரியுமே. தெரிஞ்சுதான் சொல்றேன், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏ பேச்ச கேளுங்க சார், உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். இந்த சம்பந்தம் வேண்டாம் வேண்டாம் சார். பாண்டியராஜ் சொன்னதை மட்டும் செய், போய் பேசுவாங்க. கிருஷ்ணசாஸ்திரி இவனுங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அட்ரஸ் சொல்லக்கூடாது. எந்த பக்கம் போகணும் சொல்லி தொல. காலனி இதுதான், ஆனா வீடு எங்கன்னு தெரியல சார். என்னன்னு பேசிக்கோ. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தற்போது ஆபத்தில் உள்ளார். 4 மாசத்துக்கு அப்புறம் தொடர்பு கொள்ளவும். எனக்கு இவன் நம்மள குழி தோண்டி புதைக்க விட மாட்டான் இருக்கு. ஐயோ, என்னடா ஆச்சு? நோக்கு, இவ்வளவு பதட்டமா எங்க போயிட்டு இருக்க? யாராவது வந்து கேட்டா வர 1 மாசம் ஆகும் சொல்லிடுமா? இந்த வீடுதான் வாங்க. யோ சாஸ்திரி, சாஸ்திரி. யோ, என்ன டூலெட் போர்டு போட்டுருக்க வீடு? ஆமா, டூலெட் போர்டு போட்டுருக்கு. அப்ப வீட மாத்திட்டேன் நினைக்கிறேன். மாசத்துக்கு ஒரு தடவை வீட மாத்திரம், சம்பந்தத்தை மாத்த மாட்டேன் என்ன நிச்சயம். அப்ப இந்த சம்பந்தமே வேண்டாம். கேள் சார், அடிக்க பண்ண நீ ஏரியா அடிக்காதீங்க சார். இருக்கிற முடிவு கொண்டு போல இருக்க. ஐயர, இந்த வீடு நரசிம்ம சாஸ்திரி சுவாமிகள் வீடு தானே? யாரையா சொன்னது? இந்த வீடு என்னோடது. நரசிம்ம சாஸ்திரி வீடு தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாது? காட்டுறேன், என் கூட வாங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து, இங்க தான்டா. வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம் வாடா. ஆ, இது வந்துட்டே இருங்கோ.25,000 கொடுக்க போறேன். கூப்பிட்டுக்கோ ராஜா, கூப்பிட்டுக்கோ. அம்மா,
அம்மா அம்மா ஐயோ எவ்ளோ அழகா கூப்பிடுற ஏன் புள்ள கூட ஒரு நாள் என்னை இப்படி கூப்பிட்டது இல்லப்பா சிச்சுவேஷன் அப்படிமா அதனால தான் இப்படி படம் ஓட்டறான் அப்படினா நீங்க தான் ஏன் அம்மா வேண்டாம்னு சொல்வீங்களா அம்மா நான் ஏன்பா வேண்டாம்னு சொல்லப் போறேன் அதான் பணத்தாலே அடிச்சிட்டேலே சொல்லுங்கப்பா என்ன சாப்பிடுறீல் பச்சை தண்ணி சுடு தண்ணி ஃப்ரிட்ஜ் தண்ணி அதெல்லாம் வேண்டாம்மா ரொம்ப பசியில வந்திருக்கோம் பருப்பு பொடி ஆவக்கா ஊர்கா அதுல கொஞ்சம் நெய் ஊத்தி கலந்து கொஞ்சம் கொண்டு வரலாம் காசிதான் கடவுள்னு சும்மா வா சொன்னாங்க சாப்பாடு தானே வாங்க 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 நிறுத்துங்க நிறுத்துங்க இதாங்க நரசிம்ம சாஸ்திரி ரொம்ப தேங்க்ஸ் சாமி சேம் டு யூ உங்களுக்கு உதவாதாலியா என்னைய மாதிரி கரெக்ட்டா அட்ரஸ் சொல்றவன் இந்த உலகத்துல வேற எவன் இருக்கான் பாயங்க என்ன சார் இனிமே எவனுக்காவது அட்ரஸ் அட்ரஸ் காமிச்ச ஓ மட்டம் பண்டே உடைஞ்சு குடுறோம் பாயா யோ உள்ள வா யோ கூப்பிடு யாருங்க வீட்ல இதோ வந்துட்டே நீங்க எல்லாம் யாரு நரசிம்ம சாஸ்திரி வீடு தானா இதுதான் அச்சசப்ல யாத்துக்காரரும் இதே ஹைட் இதே பர்சனாலிட்டி வாய் மூமா லாஸ்ட் டைம் வரும்போது இதே தான் சொன்னேன் எங்க வீட்டுக்காரரும் இதே ஹைட் இதே வெயிட் இதே ஹைட்க்கு இவர் ஹைட்க்கு வித்தியாசம் இல்லையா யோ சுமரியா என்னங்க நாங்க ரெண்டு பேரும் ஜமீன் வீரபாண்டியனோட தம்பிங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் பேசிட்டா போச்சு உள்ள வாங்க உள்ள போய்டா மட்டும் விலகிர போது சரி போங்க செத்து அப்படி உட்காருங்க ஜில்லுன்னு போர் கொண்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் எப்ப வந்தீங்க அம்மா கையால சாப்பிடணும் போல இருந்தது அதான் வந்துட்டேன் அம்மா மேல எவ்வளவு பாசம் பாசக்கார புள்ள பக்கம் அடையறீங்களா நடிகன் படத்துல வர சத்யராஜை விட பெரிய நடிகனா இருக்கான்டா அவன் எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழம் போறாமா ஆமாங்க ஏதோ பேசணும்னேலே எடுத்துக்க எங்க அண்ணன் பொண்ணு உங்க கிருஷ்ண சாஸ்திரிய லவ் பண்றா உங்க அபிப்ராயம் என்னன்னு அண்ணன் கேட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷங்க உங்களை மாதிரி பணக்காரா எங்க ஆத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க இல்லையா புண்ணியம் பண்ணிருக்கணும் அம்மா எதுக்காகப்பா நாம வெஜ் அவளோ நான் வெஜ் ஒத்துக்காதீங்க பைத்தியமா உனக்கு கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு பெரியவா சொல்லுவா பணத்துக்கு முன்னாடி வெஜ் ஆவது நான் வெஜ் ஆவது உங்களோட சம்பந்தம் எங்களுக்கு சம்மதம் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கமா எனக்கு தெரிஞ்சு உங்க புருஷன் இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ஆத்துல நான் வெச்சதா சட்டம் நான் ஊன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஊஹோன்னு சொன்னாருனா கோனா கோமட்டிலே குத்துவே பாத்துக்கோங்க எது மேலமா குத்துவீங்க அது இது செல்லமா கோமட்டிலே குத்துவேன்னு சொல்றாங்க ஆமாமா அதேதான் சரிங்க நாங்க புறப்புறோம் ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க வாங்க வந்துறோம் உனக்கு என்ன பைத்தியமா நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேனா இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமா நீ கேட்டியா நீ இந்த விருப்பலியா நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு ஏன் முடிவு முக்கியம் இல்ல நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து எடுக்கிற முடிவுல தான் இருக்கு அப்பதான் ஒத்துக்கிட்டாரு இல்ல ஆமா ஒத்துக்கிட்டாரு நான் கிருஷ்ண சாஸ்திரிங்கறனால ஒத்துக்கிட்டாரு அது சுலைமான்னு தெரிஞ்சா ஒத்துக்கவே மாட்டாரு கிருஷ்ண சாஸ்திரி என் பேர் கிருஷ்ண சாஸ்திரி இல்ல சுலைமா நான் உன்னோட அத்த சரஸ்வதி பாஷாவோட புள்ள வா முஸ்லிம்னா அப்ப நீ யாரு அப்பா அப்பா அம்மாடி பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்து யாகம் பண்ணது ஒரு முஸ்லிம்க்கும் ஒரு கிறிஸ்டினுக்குமா அம்மா தாயே தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா மாமாவோட கோபத்தை குறைச்சி ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையில தான் வந்தேன் உன்னை காதலிக்கணுங்கிற எண்ணத்துல இல்ல இந்த கல்யாணம் நடக்காது மறந்துரு என்னால முடியாது நீ யாருன்னு தெரியாம இருக்கும் போது நான் உனக்கு காதலிச்சேன் இப்படி யாருன்னு தெரிஞ்சிருச்சு விட மாட்டேன் நம்ம கல்யாணம் நடக்கும் அவ்வளவுதான் தாதா சோ என்ன யா கிருஷ்ண சாஸ்திரி அப்பா சுலைமான் இது உனக்கே நியாயமாயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க நீங்க எதுவும் பேச கூடாது கைய கொடுங்க கைய கொடுங்கன்னு சொல்றேன் நீங்களும் கொடுங்க என்ன மாதிரி உங்களுக்கு 10 புள்ள பிறக்கட்டும் எங்களுங்க வயசுக்கு மேல வேலைய பாக்குறேன் ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க இந்த புத்தகத்தை படி தம்பி கைய கொடுங்க அம்மா நீ கைய கொடு இனி உங்க கல்யாணத்தை யாராலயும் நடத்த முடியாது ஐயா வீரமணியன் ஐயா நமஸ்காரம் சாஸ்திரி சொல்லுங்க நேபாளத்துல இருந்து எப்போ வந்தீங்க உங்க சம்பந்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் நேபாளல நேக்கு என்ன வேலை எமிரேட்ஸ் ஃளைட்ட புடிச்சு பறந்து வந்துட்டேனாக்கும் நல்லது நிச்சயதார்த்தத்துக்கு நீங்களே ஒரு நல்ல தேதி பார்த்து சொல்லுங்க இந்த வாரமே வர்ற வெள்ளிக்கிழமை காலையில 9:32 சுபயோக சுப முகூர்த்தம் இருக்கு அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுடலாம் சுபம் அந்த முகூர்த்தத்திலேயே தாம்பூலத்தை பார்த்து டேய் நரசிம்ம சாஸ்திரி இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம கதை கந்தல் ஆயிடுதா ஆகாது ஹலோ சங்கரமாடியா அவ யாரே விரும்பி
உனக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன், நோட் பண்ணிக்கோ. என்னது? அந்த வீரபாண்டிய ஐயா தம் பொண்ண நரசிம்ம சாஸ்திரி பையனுக்கு கட்டி கொடுக்கறாராம். நரசிம்ம சாஸ்திரியா? அவன் யாரு? Facebookல கிடைப்பானா? அவர் Facebookக்கு இன்ன புக் எல்லாம் வரல. நான் ஒரு நம்பர் சொல்றேன், எழுதிக்கோ. 9160127777. நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி அழு. ஹலோ, யாரா ஃபோன்ல பேசுறது? அபிஷ்டோ எமகண்டா நேரத்துல ஃபோன் பண்ணிட்டு இருக்க. யோ சாஸ்திரி, சங்கரபாண்டின்னு தெரியுமாயா உனக்கு? அமெரிக்காவுக்கு பின்னேடன் எப்படியோ அது மாதிரி ரத்னபுரிக்கு ஒரு சங்கரபாண்டி, இது எனக்கு தெரியாதா? ஆமா, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? யோ பேசுறது இந்த சங்கரபாண்டி தான்யா. ஐயோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கண்ணா, நீங்க உயிரோட இருக்கிறது தெரியாம பேசிட்டேண்ணா. என்னடா, அந்த வீரபாண்டிய மகளை உனக்கு மருமகளாக்கிக்க போறியா? ஆமாண்ணா, நீங்க உங்க ஆத்துக்காரி குழந்தைகள் உங்க அடி ஆட்கள் அத்தனை பேரும் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்து இருந்து விருந்து சாப்பிட்டு போனோம். சாஸ்திரி, அந்த வீரபாண்டியனுடைய மகளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிற, அதையும் மீறி நீ கல்யாணம் பண்ணி வைக்கலான முயற்சி பண்ணு வச்சுக்க, அதே மேடையில உன்னையும் உன் பையனையும் குறுக்கால வெட்டிடுவேன். உடனே போய் கல்யாணத்தை கேன்சல் பண்ணு. என்னாச்சுன்னா, எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கீல்? அத ஏண்டி கேக்குறேன், இந்த கல்யாணம் நடந்தா என்னையும் நம்ம பையனையும் குறுக்க விட்டுவேன்னு சொல்றான்டி அந்த சங்கரபாண்டி. அப்படியா? அப்ப மேரேஜ் கேன்சல் பண்ணிட்டு அந்த வீரபாண்டி சும்மா விட்டுறானா? அப்படியே அவன் சும்மா இருப்பான், அவனே